ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பெரிய ஃபேமஸு, பெரிய ஆக்டராக இருந்தாலும் சரி ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து சின்ன தெருலேருந்து சீரியல் நடிக்கணும் ஆசைப்பட்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாவில் இருக்கிறத காட்டிலும் பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து இங்கே வந்து ரீச் ஆகுது, மக்களை வந்து ரீச் ஆகுது. ஸோ வந்து சினிமா வேறு சீரியல் வேறு அப்படின்னு கிடையாது, சினிமா வேறு அதிகமாகவே வந்து ரீச் ஆகுது. அதனாலே வந்து எல்லாருமே வந்து சின்ன தெருவில் நடிக்கிறது வந்து பெருமையாகவே நினைக்கிறாங்க. யாருமே வந்து நடிக்க அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜி தமிழ் தொலைக்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த சீரியலில் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா வந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்க அந்த சீரியல் நடிக்கிறாங்களா இல்லை ப்ரொமோவுக்கு மட்டும் வந்திருக்காங்களா அப்படின்ட்டு தெரியல. இருந்தாலும் சரி, அவங்க வந்து நிறைய வந்து சின்னத்திர இதில் வந்து தலைமையாக இருக்காங்க. அதனால் தொடர்ந்து ஒருவேளை அவங்க நடித்தாலும் நடிக்கலாம். அதனால் வந்து மக்கள் எல்லாருமே வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து சின்னத்திரில் மட்டும் கிடையாது, சின்னத்திரலையும் கிடையாது, சினிமா சின்னத்திர எல்லாமே வந்து மக்களுக்கு ஒன்று தான். இது சினிமா வந்து காட்டிலும் சின்னத்திர தான் வந்து இது. ஏன்னா சினிமா வந்து நம்ம தியேட்டருக்கு போய் பார்த்தா தான் வந்து உண்டு. எல்லாருமே வந்து தியேட்டரில் போய் சினிமா பார்க்க மாட்டாங்க. இந்த ஒரு கடுமையான வெயிலில் பணம் கொடுத்து ஒரு ஃபேமிலி வந்து போயிட்டு வரத்துக்கே 2000-3000 செலவாகும். இதே வந்து பார்த்தா வீட்டிலே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகாக வந்து வீட்டில் வாங்கி வச்ச டிவியில் வந்து சீரியல் போடும்போது அந்த சீரியலை வந்து மக்கள் வந்து விரும்பி பார்க்குறாங்க. ஸோ வந்து மக்கள் வந்து அதைத்தான் வந்து விரும்புகிறாங்க. ஸோ இங்கே வந்து தொடர்ந்து வந்து சீரியல் நடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து பார்ப்போம்.